வணக்கம் குழந்தைங்களா. நேற்று நண்பரை கண்டுபிடி பாடம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதில் ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். பார்க்கலாமா? எடுங்க புக்கு எடுங்க பார்ப்போம். என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டி குரங்கின் ஒரு நாள் அப்படின்னு ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டி குரங்கின் ஒரு நாள். குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே. அதாவது ஒரு குரங்கு, குரங்கு என்ன பண்ணும், மரத்துக்கு மரம் தாவும், பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம வீட்டிலலாம் எங்கே பார்த்தாலும் குரங்கு இருக்கா இல்லையா? ஏதாவது பொருள் வச்சுருந்தா எடுத்துகிட்டு போயிடும். பழம்லாம் வெளியில் இருந்துச்சுன்னா என்ன பண்ண, எடுத்துகிட்டு போகும். மரத்துக்கு மரம் என்ன பண்ணும், தாவும். அதான் சொல்லுது, குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே. என்ன பண்ணும் குட்டி குரங்கு, நான் தான் எப்படி வருவேன், நான் குதித்து வந்திடுவேனே. உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சருகிடுவேன். அதாவது தென்னை மரம் இருக்கு இல்லையா, தென்னை மரம் எப்படி இருக்கும், குட்டையாக இருக்கா, உயரமாக இருக்கு இல்லையா. அந்த உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து, உச்சினா என்ன, மேலே சரிங்களா, உச்சியிலிருந்து சருகிடுவேன். உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன். நாவல் பழம் பார்த்துருக்கீங்களா, அந்த பழத்தை என்ன பண்ணுவேன், தரையில் போட்டு உருட்டிடுவேன். அதான் உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன். சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன். வாழைப்பழம் நமக்கு எல்லாம் பிடிக்கும் இல்லையா, அந்த வாழைப்பழத்தை என்ன பண்ண, சுவையான அந்த பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன். ரொம்ப சுவைச்சு நான் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன். இப்போ எந்த மரத்தில் வந்து விழுதுகள் இருக்கும், ஆலமரத்தில் இருக்கும் இல்லையா, அந்த விழுதை பிடித்து நான் என்ன பண்ணுவேன், ஊஞ்சல் ஆடுவேன் அப்படின்னு சொல்லுது. நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன். வேரில் பழுத்த பெரிய பழா வேண்டுமளவு தின்றிடுவேன். அதாவது வேர், பலாமரம் பார்த்துருக்கோங்க இல்லையா, அந்த மரத்தில் வேர்லாம் பழம் பழுத்து தொங்கும். அந்த வேரில் பழுத்த பெரிய பழா வேண்டுமளவு, நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நான் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடுவேன். தண்ணியில் என்ன பண்ணுவேன், குளத்தில் அந்த தண்ணி எப்படி, குளத்தில் தண்ணி எப்படி இருக்கும், இப்போ ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதான் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன். வளைந்த கிளையில் வாழை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன். அதாவது மரத்தில் என்ன பண்ண, பார்த்துருக்கீங்களா, மரத்தில் வாழை சுருட்டு தலைகீழாக தொங்கும் பார்த்துருக்கீங்களா, அதான் வளைந்த கிளையில் வாழை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன். அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி செஞ்சிடுவேன். அம்மா என்னை தேடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், விரைந்து ஓடி செஞ்சிடுவேன் சொல்லுது. புரியுதா, அதான் குட்டி குரங்கின் ஒரு நாள்னு கதை. சரியா, இன்னொரு தடவை பாருங்கள், குட்டி குரங்கின் ஒரு நாள். குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே. உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன். உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன். சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன். நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன். வேரில் பழுத்த பெரிய பழா வேண்டும் அளவு தின்றிடுவேன். குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன். வளைந்த கிளையில் வாழை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன். அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சென்றிடுவேன். புரியுதுங்களா, இப்போ இந்த கதை புரியுதா? அடுத்து நம்ம இதில் உள்ள புக் ஒர்க் பார்க்கலாமா? குட்டி குரங்கின் ஒரு நாள். பாருங்கள், வாய்மொழி சொற்கள். குட்டி குரங்கு, பூ, இட், டி, இக், பூ, சின்னரா, இங்கு. குட்டி குரங்கு, தென்னை மரம், ஒற்றை கொம்பு தாத்தே, ரெண்டு சுழி ஏன், இணை கொம்பு ரெண்டு சுழி நானை, தென்னை மரம், மா, சின்னரா, இம், மரம். நாவல் பழம், நா, வா, குண்டியில், நாவல் பழம், பா, பழம்லா, இம், பழம், நாவல் பழம். வாழை பழம், வா, இணை கொம்பு பழம்லாலை, இப், பா, ழ, இம், வாழை பழம். பலாப்பழம், பா, ழ, இப், பா, பழம், ழ, இம், பலாப்பழம். ஊஞ்சல், ஊ, ஏன், ச, இல், ஊஞ்சல். குளம், ஊ, மதலலா, இம், குளம். விழுதுகள், வி, லு, தூ, கா, மதலையில், விழுதுகள். ஆலமரம், ஆ, குண்டுலா, மா, சின்னரா, இம், ஆலமரம். விலங்குகள், வி, குண்டுலா, இங், கு, க, மத்தலையில், விலங்குகள். அடுத்து பாருங்க, பொறுத்துக. சரிங்களா, அந்த பக்கம் பாருங்க, உயரமானது, சுவையானது, உருண்டையானது, விழுதுகள், குளிர்ந்த நீர். இப்போ நம்ம ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா, இப்போ அதுலேருந்து நம்ம பொருத்த போகிறோம். உயரமானது எது பார்த்தோம், உயரமானதுக்கு நேராக என்னது, தென்னை மரம்.
அடுத்து சுவையானது என்ன பார்த்தோம் வாழைப்பழம் சுவையானது பார்த்தோமா சுவையானது வாழைப்பழம் உருண்டையானது நாவல் பழம் விழுதுகள் எங்க இருக்கும் விழுதுகள் ஆலமரம் விழுதுகள் வந்து என்னது ஆலமரம் குளிர்ந்த நீர் குளம் ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ